நெடி ஃபார் யூவர்ஸ் வீட்டில் இருந்தபடியே பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்காகவே வந்திருக்கிறது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை எஜுகேஷன் தேவையில்லை நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்டிக் வயசில் லிங்க் இருக்கும் அதை போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகோ அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்க அவங்களே கால் பண்ணி இந்த ஒர்க்கை பற்றி டீடைல்டாக சொல்லுவாங்க ஒரே ஒரு மொபைல் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நிறையாவே சம்பாதிக்கலாம் க்ளிக் பண்ணுங்கள் என் பண்ணுங்கள் டி யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா இந்தியா வித் ஸ்ரீலங்கா தேர்டு ஓடி பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து முடிஞ்சிருக்கு இந்தியா ரொம்ப 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 பார்த்திங்க அப்படின்னா தடுமாறி இருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படின் தான் வந்து சொல்ல முடியும் டாஸ் வின் என்னமோ வந்து இந்தியா தான் ஸோ வின் பண்ண உடனே வந்து நாங்கள் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதற்கு காரணம் வந்து நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி குழம்போ வந்து நல்ல ஒரு பேட்டிங் பேச்சு நல்ல ஸ்கோர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் அது எப்படின்னே தெரியல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறவங்க அங்கே நல்லாவே விளையாட முடியலை இத்தனைக்கு ஒரு பேட்டிங் பேச்சு ஓகே சேஞ்ச் சேஞ்சஸ் இந்தியா சைட்ல கிட்டத்தட்ட அஞ்சு டெபியூட்டன்ஸ் வந்து டெபியூட் ஆயிருந்தாங்க யார் யார் அப்படின்னா சஞ்சு சாம்சன் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே டி டுவெண்டி ஏ டெபியூட் ஆயிருக்காரு ஆனால் கிட்டத்தட்ட பாருங்க ஆறு வருடம் கழித்து தான் வந்து ஓடிய டெபியூட் வந்து ஆகுறாரு அதற்கடுத்தபடியா நிதிஷ் ராணா அதுக்கடுத்தபடியா கிருஷ்ணப்பா கௌதம் அதற்கடுத்தபடியா ராகுல் சகர் நவ்தீப் சைனி சேத்தன் சக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட ஓடிஐ டெபியூட்டை வந்து அறிவிச்சிருந்தாங்க இன் நைன்டீன் எயிட்டிஸுக்கு அப்புறம்னு நினைக்கிறேன் இப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த அஞ்சு அதாவது இந்தியன் டீம்ல அதிகமான பிளேயர்ஸ் வந்து டெபியூ ஆகுறது அப்படிங்கிற ஒரு இது வந்து நடந்திருக்கு ஸோ நான் புவனேஸ்வர் குமார் அவருக்கு வந்து ரெஸ்ட்டு பண்ணிட்டாங்க அது மாதிரி மீதி உள்ள எல்லா பிளேயர்ஸுக்கும் வந்து ரெஸ்ட்டு ஸோ ஓகே பேட்டிங் அப்படின்னு வந்து பிருத்விஷா அண்ட் ஷிகர் தவான் ரெண்டு பேரும் ஓப்பனிங் வந்தாங்க ஸோ ஷிகர் தவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு எஸ் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிருத்விஷா ஒரு கலக்கு கலக்குவார் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி தான் சமையா விளையாண்டுக்கிட்டு இருந்தார் கூட சஞ்சு சாம்சனும் சேர்ந்து பயங்கரமாக ஒரு ஓடியை எப்படி வந்து நம்ம அணுகணுமோ அதே மாதிரி அணுகி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க பட் பிருத்விஷா ஒரு நாற்பத்தி ரன் அவுட் ஆனாரு அதுக்கடுத்தபடிய வந்து மணிஷ் பாண்டே வந்தார் சஞ்சு சாம்சனும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவாருன்னு நினைச்சேன் பட் நாற்பத்தாறு ரன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அவுட் ஆயிட்டாரு மனிஷ் பாண்டே அண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதில் இடையில ஒரு ஃபன் ஒன்று நடந்துச்சு சூரியகுமார் யாதவ் வந்து எல்பி டபிள்யூ ஆகி அவுட் வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் அவர் ரிவ்யூ போயிட்டாரு அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் தி ஆப் ஸ்டெம் வந்துருச்சு ஸோ அது வந்து நாட் அவுட் தான் பட் ஆனால் அவர் போன அவுட் நினைச்சிட்டு வந்து போனாங்க ஏன்னா ஹிட்டிங் வந்து வரும் ஸோ உடனே ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாம் கற்றுனாங்க அப்புறம் இது அவுட் இல்லை நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பண்ணாங்க ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடனே மழை வந்துருச்சு மழை வந்து கிட்டத்தட்ட மேட்ச் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நின்றுருச்சு ஸோ அதனால் வந்து நாற்பத்தி ஏழு வந்து மேட்சை வந்து மாற்றிட்டாங்க அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக விக்கெட்ஸுங்க எஸ் என்றைக்குமே இந்த இந்திய டீமுக்கு மழை வந்ததுக்கப்புறம் மேட்ச் நடந்தாலே வந்து ஆகாது போல் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்பயும் நடந்துச்சு ஸோ வரிசையாக பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து விக்கெட்ஸ் மனிஷ் பாண்டே அவுட் சூரியகுமார் யாதவ் அவுட் ஹார்டிக் பாண்டே அவுட் நிதிஷ் ராணா எங்கேயோ இறங்குற அவர் வந்து முன்னாடி டாப் ஆர்டர் விளையாடக்கூடியவரை கொண்டு போய் எங்கேயே இறக்கி விட்றாங்க அவர் ஏழு ரன் லவுட்டு கிருஷ்ண பாகவதம் ரெண்டு ரன் லவுட்டு ராகுல் சகர் அண்ட் நவ்தீப் ஷைனி ஓரளவுக்கு வந்து அப்படியே எடுத்துட்டு போனாங்க அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க ஸோ ஆப்வியஸ்லி வந்து பத்து விக்கெட்டும் ஆயிருச்சு நாற்பத்தி மூணு புள்ளி ஒரு ஓவருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஏழு ஓவர் கையில் இருக்கு ஆனாலுமே ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடிச்சிருக்காங்க பாப்பம் செகண்ட் ஆஃபில் வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா இதை வந்து அடித்து சேஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங்லாம் பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா சேத்தன் சகாரியெல்லாம் செமையான ஒரு பிளேயர் அவரெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஐபிஎல்ல நம்ம பார்த்துருக்கோம் டொமஸ்டிக்கில் பார்த்துருக்கோம் இப்போ என்ன பண்ணப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு வெயிட்டிங் அது முடிஞ்சதுக்கப்புறம் ரிவ்யூஸ் வந்து உங்களை வந்து சேரும் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கவர்மெண்ட் பாஸில் கவர்மெண்ட் பண்ணுங்கள் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ஆஃப்லைன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரெயின் கோட்ஸு அம்பரில் அதுக்கப்புறம் வந்து நிறைய செலிபிரிட்டி டீ ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து பை பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்குங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மறக்காமல் வந்து போயிட்டு வாங்குங்க அந்த லிங்க் டிஸ்கிப்ஷனில் இருக்குது இதை தாண்டி சார்பட்டா பரம்பரையோட மூவி ரிவியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க போயிட்டு பாருங்க ஸோ வேறொரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் இருந்து உங்களுக்கு சந்திக்கும் வரையும் உங்களிடம் இருந்து இஸ் ஜுஸ் விஜே மணி